in 4 minutes. Hi, hello and welcome back to my channel. This is MKS Irish Vibes. Online era video club. March 20th வந்து நான் இந்தியா வந்தேன். இந்தியா வந்து ஒரு 20 டேஸ் ஈஸ்டர் லீவுக்காக வந்து இப்போ ரிட்டர்ன் வந்து ஐர்லாந்து போயிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் செப்டம்பர் இன்டேக் உள்ளே வரும்போது என்ன ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தனோ என்ன ரூட்டில் போனோம் அதே ரூட்டு சேம் ரூட்லேயே போகிறேன். எதுவுமே ஏர்போர்ட்டில் சேஞ்ச் ஆகலை. அந்த ரூட் லைக் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அது இதை பற்றி ஒரு ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ இப்போ வந்து எல்லா செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 9:30 ஃப்ளைட்டு. இப்போது டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8:15 ஆகுது. இன்னொரு ஒன் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது. ஸோ ஏர்போர்ட் உள்ள சுற்றி என்ன ப்ரொசீஜர்லாம் நடக்குது அதுக்கப்புறம் ஃப்ளைட் எப்படி ஏறுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆன உடனே உங்களுடைய ஃப்ளைட்டுக்கான செக்இன் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க. அங்கே உங்களுடைய செக்இன் லக்கேஜை வந்து கொடுத்துருவீங்க. அங்கேருந்து உங்களுக்கு போர்டிங் பாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் உங்கள் ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு இமிக்ரேஷன் சென்டருக்கு போவீங்க. அங்கே வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து உங்களுடைய விசா ஆர் செகண்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஐஆர்பி கார்டே இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு உங்களை வந்து செக்யூரிட்டி செக் வந்து அனுப்பிவிடுவாங்க. ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி செக் போவீங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் ஹேண்ட் லக்கேஜில் உங்கள் கையில் பேக்கெட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பேக் பண்ணும்போது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து செப்பரேட்டாக வச்சிங்கன்னா ட்ரேயில் வந்து ஈஸியாக செப்பரேட்டாக அடுக்கிடலாம். ஸோ செக்யூரிட்டி செக் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். செக்யூரிட்டி செக் முடித்த உடனே பக்கத்தில் வந்து ட்ராவல் லான்ச்சுக்கான ப்ளேஸ் இருக்குது. ஸோ அது வந்து தேர்ட் ஃப்ளோர் லிஃப்ட் ஏறி போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அரௌண்ட் 4900 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏசி காற்றுல கால் மேலே கால் போட்டு அப்படி படுத்துட்டு இருக்கிறதே ஒரு சுகமாக. ஃப்ளைட்டு வந்து 9:30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து எக்ஸாக்டாக 3 ஹவர்ஸ் முன்னாடி வந்து செக்இன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டிலருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு 1 ஹவர் ட்ராவல் டைம் இருக்கும். நான் மெட்ரோவில் தான் வந்தேன். ஸோ 1 ஹவர் ட்ராவல் டைம் போனேன். நான் வந்து ஒரு 6:30 முன்னாடி ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி வர்றதுக்காக வீட்டிலேருந்து ஒரு 4:30 கிளம்பியாச்சு. ஸோ 4:30 ஸ்டார்ட் பண்ணி மெட்ரோவில் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா கேட்டை வந்து கண்டுபிடிக்கிறது. உங்கள் போர்டிங் பாஸில் எந்த கேட்டிலேருந்து ஃப்ளைட் கிளம்புது அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த கேட் பக்கத்தில் போய் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து 9B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட் நம்பர் போட்டிருந்துச்சு. ஸோ நான் அது பக்கத்தில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சென்னை ஏர்போர்ட் சின்னது தான். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலாக என்னுடைய கேட் 9B வந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசு கிடையாது, சின்னது தான். உள்ளே வந்தோடனே என்னென்ன கேட்ஸ் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் 9B நம்ம கேட்டு வந்த உடனே தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இங்கே ஹோல் ப்ராசஸை வந்து ஒரு சின்ன சம்மரி மாதிரி சொல்லணும் அப்படின்னா வெளியில் வந்து யூஜி ப்ரொஃபஷனல் செக்யூரிட்டி செக் வந்து இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம டிக்கெட் அண்ட் பாஸ்போர்ட் ரெண்டுத்தையும் கொடுத்தோன்னா ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே விட்டுருவாங்க. உள்ளே வந்து நம்மளுடைய என்ன ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நான் இப்போ இண்டிகோ அப்படின்னும் போது இண்டிகோவுக்கு ஒரு டெடிக்கேட்டட் பிளேஸ் இருக்குது, எத்தியாடுக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்குது, எமிரேட்ஸ்க்கு தனி பிளேஸ் இருக்குது. ஸோ நான் வந்து கேட் 6 வழியாக உள்ளே வந்தேன். என்ட்ரன்ஸ் கரெக்டாக உள்ளே வந்தோடனே இண்டிகோக்கு இருந்துச்சு. ஸோ இண்டிகோக்கு வந்து அந்த செக்இன் பிளேஸ்க்கு போயிட்டு செக்இன் பண்ணும்போது நம்மளுடைய மெயின் லக்கேஜ், ஸோ ஹேண்ட் லக்கேஜ் தவிர மற்ற லக்கேஜஸ் எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க. அந்த லக்கேஜில் வந்து எனக்கு வந்து இப்போது வந்து ஜஸ்ட் 25 kg தான் வந்து லிமிட் இருந்துச்சு. ஸோ நானாக உள்ளே வந்து 26.8 அந்த அளவுக்கு வச்சுருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணுன்னா வந்து வெளில விட்டுட்டாங்க, பிரச்சனை இல்லாமல். அதை எடுத்துகிட்டு என்னுடைய ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு ஹேண்ட் லக்கேஜ்க்கு வந்து வெயி வந்து எதுவுமே போடலை. ஸோ செக்யூரிட்டி செக் மட்டும்தான், உள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி செக் பண்ணாங்க. அந்த செக்யூரிட்டி செக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் உள்ள வந்து என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம், அதாவது லேப்டாப், ஃபோனு, அப்புறம் கேமரா இருந்துச்சுன்னா கேமரா, பவர் பேங்க் இருந்துச்சுன்னா பவர் பேங்க், அது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு ட்ரேயில் வந்து அடுக்கணும். அதை வந்து வீடியோ எடுக்க விடல ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொரு ட்ரேயில் அடுக்கினதுக்கப்புறம் அந்த ட்ரேலாம் உள்ளே வந்து ஸ்கேன் ஆகி போகும். நம்ம ஜாக்கெட் அதெல்லாம் இருந்துச்சுனாலும் அதை செப்பரேட் ட்ரேயில் வந்து வச்சு அனுப்பி விட்டுடலாம்.
அது எல்லாம் ஸ்கேன் ஆகிட்டு அடுத்த சைடில் இருக்கும், அதை போய் கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே லான்ச் இருக்குது, லான்ச் உள்ளே போய் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். லான்ச் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா நேராக உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது, இங்கே கேஎஃப்சி, அனந்தபவன், சாப்பிட்றதுக்கு எல்லா பிளேசஸுமே இருக்குது, அண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிளேஸ் இருக்குது, அண்ட் கேட்ஸுமே இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. நேராக இங்கே வந்து ஃப்ளைட் ஏறி வேண்டியதான், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃப்ளைட் டைமிங்லேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு 40 minutes முன்னாடி உங்களை ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து விட்டுருவாங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உங்கள் சீட் பார்த்து உட்காந்துக்க வேண்டியதான். ஸோ நான் வந்து கத்தார் ஏர்வேஸில் புக் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து கோட் ஷேரிங் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகோ இருந்துச்சு. தோஹா போனதுக்கப்புறம் திருப்பி கத்தாரில் வந்து போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து டப்ளின் போய் ரீச் ஆனேன். டப்ளின் ரீச் ஆனோன்னே இன்னொரு இமிக்ரேஷன் செக் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு வந்து இயு, நான் இயு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு க்யூ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் இயு க்யூவில் போய் நின்றுட்டு அங்கே ஒரு 10 to 15 minutes அந்த மாதிரி ஆச்சு, எவ்வளோ க்ரௌடு இருக்கோ அதை பேஸ் பண்ணி. அதில் வந்து திருப்பி நீங்கள் வந்து அயர்லாண்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுடைய ஐஆர்பி விசாவை வந்து செக் பண்ணிவிட்டு, இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறீங்கன்னா இன்சூரன்ஸுமே செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு சீல் குத்திடுவாங்க இந்த டேட்டில் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இமிக்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லக்கேஜ் கலெக்ட் பண்ண போவீங்க. ஸோ நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் வந்தீங்களோ அந்த ஃப்ளைட்டுடைய நம்பர் போட்டுட்டு அதோடைய லக்கேஜஸ்லாம் இங்கே வருது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளைட் நம்பர் பார்த்துட்டு அந்த பிளேஸில் போய் நீங்கள் வந்து லக்கேஜை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய டிரான்ஸ்ஃபர் ஃப்ளைட் வந்து ஒரு 1/2 hour டிலே ஆகிடுச்சு. ஸோ என்னுடைய லக்கேஜை வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் வந்து அவங்க ஏற்றலை. ஸோ என்னால் வந்து லக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்க முடியல. அங்கே வந்து லக்கேஜ் ரிலேட்டட் சர்வீசஸ் இருக்கும், அங்கே போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து லக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தேன், என்ன கலர், என்ன வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டில் அந்த லக்கேஜ் வந்தோடனே என்னுடைய அட்ரஸ்க்கு வந்து நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து சேம் டே நைட்டே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் லக்கேஜும் மிஸ் ஆகுதுன்னா லக்கேஜ் ஆப்ரேட்டிங் சர்வீஸை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க, அதில் வந்து இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் லக்கேஜ் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டில் வருதுன்னா அங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ அதோட இந்த வீடியோ முடியுது. பை பை.